போய்கொண்டு இருந்தவர்களை தூசணத்தால் பேசி எல்லாரும் ஒருக்கா ஊதி காட்டுங்க பார்ப்போம் என்று இந்த பம்பிழுத்த கதைகள் கூடினதால தான் இந்த காலால கதவு உதய வண்டி சந்தர்ப்பம் ஒன்று ஏற்பட்டது. உலக தமிழ் உறவுகளுக்கு வணக்கம். நாங்கள் ஒருத்தரம் சிவநகர் பகுதியில் நின்று கொண்டிருக்கின்றோம். நேற்றைய தினம் எங்களுடைய முகநூலிருப்ப பக்கத்தின் மூலம் யூடியூப் பக்கத்தின் மூலம் நாங்கள் ஒரு காணொலி பதிவு செய்திருந்தோம். தேர்தல் பிரச்சாரத்திற்காக சிவநகரில் ஒரு தனிநபர் வீட்டிற்கு சென்ற வேளை அவர்களுடைய சுவரில் சுவரட்டிகளை ஒட்ட சென்ற இடத்தில் கைத்தகராறு ஏற்பட்டு பெண்ணின் மீதான தாக்குதல். இந்த கால அளவுதையே அப்படியே கையில பட்டு நாரில பட்டு காலில் எல்லாம் பட்டு நான் அதிலே விழுந்துட்டேன். தமிழரசு கட்சி என்ற அடையாளத்தோடு இருக்கும் தமிழ் தேசிய கூட்டமைப்பின் ஆதரவாளர்கள் அவர்களால் ஒரு தனி குடும்பத்தினர் தாக்கப்பட்டார்கள். அதில் பெண் பாதிக்கப்பட்டார். அதனை பிள்ளைகள் பார்த்து அவர்கள் மன ரீதியான பாதிப்புக்கு உள்ளாகி இருந்தார்கள் என்று அவர்களுடைய கருத்தினை நாங்கள் பதிவு செய்து உங்களுக்கு நாங்கள் வழங்கி இருந்தோம். காலாவது அம்மாக்கு அடிச்சு காலில் அமைத்து கீழே விழுந்துட்டேன். அந்த செய்தியில் மாற்று கருத்தினை சொல்வதற்காக எங்களோடு இங்கே அந்த ஆதரவாளர்கள் இணைந்திருக்கின்றார்கள். அது தவிர இந்த கைகலப்பு இடம்பெற்ற இடத்தில் நடந்த சம்பவம் என்ன, உண்மை என்ன என்று அந்த இடத்திலேயே நின்றவர்கள் இங்கே தங்களுடைய கருத்தினை சொல்வதற்காக எங்களை அழைத்திருக்கின்றார்கள். இந்த இரவு வேளை கூட நாங்கள் அவர்களுடைய தகவலை எடுப்பதற்காக வந்திருக்கின்றோம். ஏனென்று சொன்னால் எங்களுடைய ஊடகத்தில் வரும் செய்திகள் நிச்சயமாக உண்மையானதாகவும் எங்களுடைய மக்களுக்கு நம்பகத்தன்மையை கொடுப்பதாகவும் இருக்க வேண்டும். அது தவிர பெண்ணின் கண்ணீரை பார்த்தவுடன் பெண்ணிற்கு தாக்குதல் இடம்பெற்றிருக்கின்றது, அநீதி இழைக்கப்பட்டிருக்கின்றது என்று இறக்கப்படுபவர்கள் ஒருவேளை பெண் கூட போய் சொல்லலாம், பெண் கூட தப்பித்து கொள்ள தன்னுடைய கணவனையோ அல்லது தங்களுடைய சூழ்நிலையை காப்பாற்றிக் கொள்வதற்கான ஒரு விடயங்களை செய்து கொள்ளலாம் என்ற எண்ணங்கள் கூட எழும் அளவிற்கு இங்கே தங்களுடைய ஆதாரங்களை வாக்குமூலங்களை தருவதற்கு இங்கே இணைந்திருக்கின்றார்கள். பார்க்கலாம் என்ன சொல்ல போகிறார்கள். சம்பவம் நடந்த இடத்துல நானும் இருந்தேன். நானும் தமிழரசு கட்சி சார்பாக தேர்தல் பிரச்சாரத்தில் ஈடுபட்டு கொண்டிருந்தேன். ஏனென்றால் இதே நாள் இந்த சம்பவம் நடந்த முதல் நாள் இதே வீட்டுக்காரர் தங்களுடைய கட்சி சார்பாக 5 பேரோடு முதல் நாள் இந்த கிராமத்தில் பிரச்சாரத்தை மேற்கொண்டிருக்கிறார். அவர்கள் யாருடைய கட்சியும் சேரவில்லை என்று சொல்லியிருந்தார்களே. அதுக்காகத்தான் நான் இந்த இடத்துல நான் சொல்வதற்காக வந்தேன். என்னுடைய மெயின் காரணம் வந்து நான் இதற்கு வந்ததுக்கு முதல் காரணம் வந்து அவருடைய மனைவி அந்த வீடியோவில் சொல்லியிருக்கா எங்களுக்கு இந்த கட்சி சார்பான ஆளும் இல்லையென்று. நானா நாங்கள் இந்த கட்சி சார்ந்தது நாங்களும் இல்லை. முதல் பிரச்சனை என்னன்னு சொன்னால் ஜனநாயக ஒரு நாட்டில் தேர்தலுக்கு நீங்களும் பெறலாம் நாங்களும் பெறலாம். வரவேற்கிறது வரவேற்காத அவர்களுடைய வீட்டு கடமை அல்லது அவருடைய பண்பாடு, அது தமிழருடைய பண்பாடு. வாங்க இல்லை எங்களை விருப்பம் இல்லை நீங்கள் போங்க. இதை அவர் நேற்று செய்திருக்கிறார். எங்கள் நாங்கள் செய்ததுக்கு முதல் நாள் அவர் அதை செய்திருக்கிறார். 5 பேரோடு அதை செய்திருக்கணும். எங்களுடைய கிராமத்தில் சிவனார் கிராமத்தில் அதை ஏற்றுக்கொண்டிருக்கிறார்கள். அப்போ திரும்ப நாங்கள் அவர் வந்த வீட்டுக்காரரும் எங்களோட தேர்தல் பிரச்சாரம் அப்போ அவர்கள் ஆர்வப்படுறார்கள். எங்களை விட்டு இவர் வந்தவரானே நாங்கள் உங்களை விட்டு கொடுக்கலாம் என்றது ஒரு ஆதங்கம் இவருடைய இருந்திருக்குது. எந்த கட்சியை சார்ந்தவர்? அவர் சுயேட்சையாக சந்திரகுமார் அணியை சார்ந்தவர். அப்போ அவர் சந்திரகுமாரின்ட ஒரு நிரந்தர உறுப்பினராக இருக்கிறார். நீங்கள் எந்த கட்சிக்குமே இல்லை இல்லை சார்பு இல்லை சார்பு சார்பான இல்லை இல்லை கேறியதுக்கு சார்பான ஆக்கள் இல்லை. நாங்கள் கேறியதுக்கு சார்பே இல்லை. கேளுங்கம்மா உங்களோட வீட்டுலேயும் ஒட்டி இருக்கிறீங்க. நாங்கள் சும்மா ஒட்டி இருக்கிறோம். நீங்கள் யாருக்கும் சார்பு இல்லைன்னு சொன்னீங்க. எந்த விதமான கட்சியும் வேணாம் யாரையும் பரவணாமண்டு பற்றி கதைக்கலையம்மா கொஞ்சம் கதைக்கப்படுங்கோ. நாங்கள் யாரையும் பற்றி இப்போ கதைக்கவரில்ல. நாங்கள் யார்கிட்ட கட்சி சார்பானாக்களும் இல்லை. நடுநிலையான ஆக்கள் நீங்கள் சொன்ன கதைக்கு நாங்கள் நியாயத்தை இப்போ கேட்குறோம். நீங்கள் எனக்கு வந்தோன்னு சொன்னீங்க நாங்கள் யார் பக்கமும் இல்லை. நாங்கள் உண்டு எங்களோட பிள்ளைகள் உண்டு குடும்பம் உண்டு பேசாமல் இருக்கிறோம். சரிதானே? இப்போ திரும்ப பார்த்தா உங்களோட வாசலில் ஒட்டியிருக்கு. அது உங்களோட பிரச்சனை, தனிப்பட்ட பிரச்சனை. இதில் ஒட்டி இருக்குது. ஓகே. இப்பொழுது ஜனாதிபதியால் வழங்கப்பட்ட 2 மில்லியன் கிராம திட்டத்தை அவர்தான் அவருடைய கிராமத்தில் அந்த ரோட்டை அவர்தான் தான் கன்றாய் கடந்து செய்தார். இதெல்லாம் அரசியல் செல்வாக்கப்படுது. அது அவருடைய தனிப்பட்ட விஷயமாகவும் இருந்திருக்கலாம். அதில் எந்த வித ஆட்சேபனையும் இல்லை. ஆனால் எங்களுடைய வந்தவர்களை மது உதையில் வந்தது அல்லது பெண்ணை தாக்கினார்கள் என்ற ஒரு விஷயம் மட்டும்தான் எங்களுக்கு ஒரு ஊரில் நடந்தது. நாங்களும் அந்த சம்பவ இடத்தில் நின்றாங்கள். இதை இன்னொரு கட்சி சார்பாகவோ அல்லது கட்சிக்கு அவப்பேரை ஏற்படுத்துவதற்காகவோ சொல்லப்படுகிறதாக கருத கொள்ளலாம். ஏனென்றால் அவங்கள்ட்ட அந்த விளம்பரத்துக்காக இதை சொல்லப்பட்டு சொல்லலாம். ஏனென்றால் ஏற்கனவே தகரத்தில் ஒட்ட முற்பட்ட போது அவர் தகரத்தில் ஒட்ட வேணாம் என்று சொன்னோன்னே
ஒருக்கா சொல்லேக்க இவர்கள் கேட்கல, திரும்பவும் ஒற்ற முயற்சியா என்றது எனக்கு வடிவாக தெரியல. திரும்ப ஒரு தனியில் சொல்லேக்க இவர்கள் வந்துட்டார்கள். ஆனால் இந்த சம்பவம் என்னென்று சொன்னால், கடைசி மட்டும் நான் நின்றுனான், அவர்கள் வெளியில் போய்கொண்டிருந்தவர்களை தூசணத்தால் பேசி எல்லாரும் ஒருக்கா ஊதி காட்டுங்க வாப்பம் என்று இந்த பம்பிழுத்த கதைகள் கூடினதால தான் இந்த காலால கதவு உதய வண்டி சந்தர்ப்பம் ஒன்று ஏற்பட்டது. ஒரு மனுஷனை தூண்டி விடுறது, ஒரு ஒரு மனுஷனுக்கு ஆத்திரத்தை தூண்டி விட்டால் அவன் என்ன செய்வான் சொன்னால், எல்லா கட்ட மட்டத்திலும் எங்கள்கிட்ட வந்தவர் அந்த மது போதை என்பது மற்றது பெண்ணுக்கு அடித்து ஏனென்றால் நீங்கள் இப்போ அந்த நியூஸை நீங்கள் உடனடியாக போட்டுருட்டீங்க. ஆனால் எங்களுக்கு அதில் ஆதங்கம் என்னன்னு சொன்னால், பெண்ணென்ற விதயம் அல்ல பாதிக்கப்பட்டிருக்கின்ற விஷயத்தில் நீங்கள் ஆதங்கப்பட்டிருக்கீங்க. இப்போ வெளியில் பார்க்குற வேலும் அதை கரிசனையாக பார்ப்பினோம், என்ன பெண் ஒன்று பாதிக்கப்பட்டிருக்கு பார்த்தீங்களா, இவங்க போய் ஆம்பளையில் போய் பெண்ணு கடிச்சிருக்கார்கள். இப்பொழுது என்னுடைய கேள்வி என்னவென்றால், போலீஸ் நடவடிக்கையினால் கைது செய்யப்பட்டது உண்மையா இல்லையா? அறியப்படுத்தும் பொழுது இந்த நடவடிக்கையில் ஈடுபட்டவர்களை மூன்று பேரை கைது செய்து வைத்திருக்கிறார்கள் போலீசார். முதல்ல இந்த விஷயத்தை ஒரு வடிவா தெளிவா சொல்லணும். நாங்கள் உங்களிடம் வந்திருக்கின்றோம். எப்படியான்னு சொன்னால், பெண் தான் பாதிக்கப்பட்டிருக்கதாகவும் ஹாஸ்பிட்டல் ஆஸ்பத்திரி போயிருக்கணும். சில நேரம் அவருக்கு ஒரு இப்போ பதட்டமான நிலை கூட வந்திருக்கலாம், அல்லது ஒரு நெஞ்சடைப்பு மாதிரி கூட வந்திருக்கலாம். இப்போ பாதிக்கப்படாமல் இப்போ கட்டாயம் வந்திருக்கு, ஏன்னா கணவன் தனியே இருக்கீங்களா, கணவியரோட இப்படி முரண்படுறாரு என்ற ஒரு மனத்தாக்கம் இல்லை அழுத்தம் எல்லாம் வந்திருக்கலாம். ஆனால் அவர் சென்றது உண்மை, பட ஹாஸ்பிட்டலுக்கு போனது உண்மை. ஆனால் போயிட்டு ஆனால் திட்டமிட்டபடி இவர்களை கதி செய்யணுமென்ற முறைப்பாடு அரசியல் செல்வாக்கையும் அவர் பயன்படுத்தி இருக்கிறார்கள், முற்று முழுதாக பயன்படுத்தியிருக்காள். அத்தோடு இவர்கள் வந்து போலீஸ் வந்து இங்கே அரெஸ்ட் பண்ணல, இவர்களும் இப்படியான சம்பவம் நடந்ததை முறைப்பாடு செய்ய போன இடத்துல இன்னொரு சம்பவம் அங்கே பார்க்கணும். ஒருத்தர் மோட்டர்சைக்கிளில் இன்னொரு ஆளை கூட்டிகிட்டு போனாலும் தான் நாங்கள் அடைக்கப்பட்டது. அவர் ஆரண்டு பார்த்தா அவர் தான் கடமை தான் காலமேல நெல் ஏற்றி கொண்டு வந்தவர், ஒரு பொருள் நெல் புரோக்கர். அவர் வந்து சாப்பாட்டுக்கு வந்தவர், இந்த சம்பவம் நடக்க அதில் நின்று பார்த்து வர்றார். இவர் ஏற்கனவே இவர்களோடு அயல் வீட்டுக்காரர் என்றபடியாக முரண்பாடில் இருந்திருக்கார். அவரையும் இந்த பொலிசில் முறைப்பாடு செய்யல, அவருடைய பெயரையும் கொடுத்துருக்கார். ஆனால் அவருக்கும் இந்த தேர்தல் பிரச்சாரத்துக்குமே சம்பந்தமே இல்லை. என்னன்னு சொன்னால், சில விதயங்களை ஆரம்பத்தில் இருந்தே தங்களுடைய பழைய கோபங்களை இப்படியான சம்பவத்தில் பயன்படுத்தி இருக்கிறார்கள். அது எவ்வளோ ஒரு வருத்தத்துக்குரிய விஷயம். இப்போ தாக்கியவர் அல்லது கதவை உதைந்தவர் என்றதில் மாற்றுக்கருத்தில் நாங்கள் இல்லைத்தானே, அது நடந்திருக்கிறது உங்களுக்கு. அப்போ அதுக்காக எல்லாரையும் ஒரு இல்லத்தா இல்லாததை சொல்லி கொண்டே ஒரு திட்டம் நடந்தால் இதை நாங்கள் தெளிவுபடுத்தவும், இப்படி தான் சம்பவம் நடந்திருக்கு மது போதையில் அல்லது கை நீட்டி அடித்து. தெளிவான ஒரு விஷயம் அங்கே என்னன்னு சொன்னால், இருதரப்புக்கும் எந்த விதத்திலும் கைகலப்புன்றது ஏற்படவில்லை, வாய்த்தக்கம் மட்டும்தான். ஆக கதவை உதாந்தது, அதிலே பின்னுக்கு கதவு உபயோகிச்சில நேரம் அந்த பூச்சாடி இந்த பின்பக்கம் உடைந்திருக்கிறது என்றது உண்மை. நானும் அதை பார்த்தினேன், ஏன்னா அவருடைய மனைவி என்னை கூப்பிட்டு காட்டினவ. இந்த காலால் உதய அப்படியே கையில் பட்டு நாரில் பட்டு காலில் எல்லாம் பட்டு நான் அதிலே விழுந்துட்டேன். இப்பொழுது ஒரு கேள்வி எழுகிறது, அவர்கள் சம்பந்தப்படுத்தி எத்தனையோ பேர், நீங்கள் 22 மேற்பட்டவர்கள் சென்றிருக்கிறீர்கள், ஆனால் ஒரு சிலருடைய பெயரை தான் சொன்னார்கள். அந்த ஒரு சிலருக்கும் அவர்களுக்கும் தனிப்பட்ட விரோதங்கள் உண்டா? பாடசாலையில் ஆசிரியரோடு நடந்த முரண்பாடு, வீதியிலே வீதி போடுதல் சம்பந்தமான முரண்பாடு என்று அயலட்டைகளில் உள்ள ஆரம்பகட்ட பிரச்சனைகள் இருக்கிறது. அவர்களுடைய குறிப்பிட்ட அவர்கள் பீலியில் ஒட்டும் பொழுது அவர்கள் சத்தம் கேட்டு விட அவர் வீட்டுக்கு நின்று ஒட்ட வேண்டாம், நீங்கள் ஒட்டினா உன் பிரச்சனை ரொம்ப வேண்டாம், ஒன்று எல்லாம் ஒட்டி கொண்டு வரைக்க அவர் வீட்டுக்கு வீட்டுக்கு வெளியில் வந்து பிள்ளைங்க ஓடாண்டு பேசினார். பிள்ளைங்களோட பேசிக்க அப்போ நானும் சரமாக நானும் இன்னொரு மாதம் நின்று இந்த இவர்கிட்ட சொன்னாங்க, தம்பி கிளீன் கடா இருந்தால் அவங்க மூன்று பேரும் கிழிச்சிட்டா, மூன்று கிழிச்சு போட்டு அவங்க ரிங்கர்னாட்டு போய்கொண்டிருக்க இன்னொரு ஆளுங்களோட வந்தாலும் சொல்லிச்சு, தம்பி நீங்கள் சொன்னீங்க நாங்கள் கிழிச்சிட்டோம், உங்கள் அதுக்கு கிழிச்சது நாங்கள் ஒட்டினதும் பிள்ளை எங்களை மன்னிச்சுக்கொள்ளுங்க, அவரை தூசணத்தால் முதல்ல பேசி போட்டு போயிட்டார். அதன் பிறகு பிறகு பூசி போட்டு வீட்டுக்கு போனார். போயிட்டு வந்து பேசிக்கொண்டு ஆனா
ஒரு ஒரு நாங்கள் எங்கேயாக ஒன்றுமே காய்க்கல, சத்தம் போடாமல் என்ன சத்தம் போடாமல் இரு தம்பி, நீ சத்தம் போடாது சத்தம் போடாதுன்னா இல்லைன்னு சொல்லி கொண்டு இருந்தேன். வேறு கூட சத்தம் போடாது சத்தம் போடாதுன்னு சொல்லி கொண்டு இருந்தேன். அப்போ அவர் கடைசியாக சொன்னார் என்னென்னா, திலேசன் உனக்கு தான் நடத்தாகிட்டு இல்லை என்ன, இவன் இங்கே தூரத்தில் இருந்தவங்க ஓடி வந்து கதவுக்கு நான் அவன் வீட்டுக்கு போயிடலை, வீட்டுக்கு அந்த எல்லைக்கு அங்காலே வெறும் போயிடலாம். கூட வீட்டுக்குள்ள வந்து இவையில தான் கேட்டவேலா இவ்வளத்துலாம் நடந்த சம்பவம் வீட்டுக்குள்ளவே வந்தவே என்ன வந்து என்ன கேட்டான், வீட்டுக்கு அங்காலு உதஞ்ச ஒண்ணு, ஆனா அவ தான் அப்பா அவர் கூடாளி வரை நிற்கிறார். கேட்டு அவர் காலால் உதயும் பொழுது அவருக்கு கேட்டால் அடிப்பட்டதா இல்லையா? நாங்களும் தெரியாது பட்டதோ பட்ட இல்லைன்னு தெரியாது, வெளியில நின்றவ கேட்டுக்கு வெளியில கேட்டுக்கு வெளியில நின்றவ கேட்டு வெளியில நின்றவங்க நின்று கேட்டுக்கு அடி வரைக்கே படும் அந்த கேட்டுக்கு வெளியில தான் நின்றவ. அப்ப அவர் கோடாளியோட நிக்கிறார். கோடாளியோடு நின்று கொண்டு நிக்க நின்று உடனே எல்லாரையும் கூட்டிக் கொண்டு போவ, அவ வெளியில வரைக்கும் எங்களுக்கு இருக்கி சொல்றா, இல்லை பார்த்தீங்களா எல்லாரும் நீங்கள் பாருங்க பொம்பளைக்கு அடிச்சு போட்டு போகிறேன் அந்த வசனத்தை பார்த்தோன்னா அங்கே போயிட்டேன். நான் ஒரு கொஞ்சம் அரைக்கி நின்றுருந்தேன்டா சார், இந்த மூஞ்சி மூக்கெல்லாம் வெடிச்சு நான் ஹாஸ்பிட்டலில் டெத்தானோ தெரியாது சார். உங்களில் சிலர் மது போதையில் இருந்ததாக குற்றச்சாட்டு போனான். அப்போ இது மது போதை என்றது செலக்சன் வந்து ஆர்எஸ் தலைவர் சரி ராமஜெய் மற்ற வேந்தன் என்ற வந்து இந்த சமூகத்தில் தன்னார்வ தொண்டு செய்து கொண்டிருக்கிற ஒரு நபர். இவர்கள் மது போதை என்றது இத்தவரைக்கும் நான் என்னால் கண்ணால் காண முடியாதது உண்டு சரியோ. அப்போ அப்படி தன்னார்வ தொண்டு செய்கிறவர் காலை வெள்ளை சரி, மது போதை என்றது நிராகரிக்க குடிக்கிறது சரி, இது முற்றுமுழுதாக ஒரு அவாண்டமான குற்றச்சாட்டு சரி. அவர் இத்தவரைக்கும் நான் இத்தவரைக்கும் காண இல்லை அவர் மது போதையில் கண்டது இத்தனை வருஷத்துக்கு நான் அவர் சின்னதுலேருந்து என்ன தெரியும் குடிவகையோ அல்லாடி வீடு சீக்கிரேட்டோ அல்லா வித்திலையோ அவர் இது இல்லை. மக்களுக்காக நிறைய கடமைகளை நிறைய செய்திருக்கிறார். ஒரு பெண்ணாக இருப்பதனால் உங்களிடம் அந்த கேள்வியை கேட்கலாம். என்னன்னு சொன்னால், ஒரு பெண் வந்து கண்ணீருடன் மற்றவர்களை குற்றச்சாட்டிற்கு உட்படுத்தும் போது அதனை சமூகம் முன்னுரிமை கொடுத்து பார்க்கும். ஆனால் இங்கே தான் அந்த பெண் அடிமை தினம் இருக்குன்னு சொல்கிறார். அப்படி அல்ல, பெண்ணிற்கு ஒரு பிரச்சனை என்றால் தான் அதை தூக்கி வைத்து மற்றவர்கள் பிரச்சனை இருக்கோ இல்லையோ என்று யோசிக்கவே மாட்டார்கள், முதலில் திட்டி தீர்த்து விடுவார்கள். பிறகுதான் நான் சரியோ பிள்ளையோ என்று பார்ப்பார். ஏன்னா பெண்ணின் கண்ணிலிருந்து கண்ணீர் வந்தாலே எங்களுடைய உறவுகள் அந்த மாதிரியான ஒரு செய்து விடுவார்கள். அந்த வகையில் இப்பொழுது அவரை தாக்கப்பட்டேன், மது போலியில் வந்தார்கள், கெட்ட வார்த்தைகள் பயன்படுத்தினார்கள், தன்னுடைய கணவன் கோடாரியல் வந்தார் அப்படி என்று கண்ணீருடன் தன்னுடைய மருத்துவ ஆதாரங்களையும் எமக்கு அறிமுகப்படுத்தி அப்படி சொல்லி, அது தவிர மூன்று பேர் அதற்காக போலீஸின் பிடியில் இருக்கின்றார்கள் என்று சொல்லும்போது, புலி என்றபடியால் தன்னை போலீஸ் குற்றத்தை சுமத்தி அவர்களை சிறைப்பிடித்து வைத்திருக்கிறது என்று அர்த்தம் அல்லவா? அது தொடர்பாக உங்களுடைய கருத்து என்ன? இப்போ அவர்கள் வீட்டில் செய்த முப்பது பேர் போனவர்கள் அவர்கள் வீட்டில் மட்டும்தான் செய்திருக்கிறார்கள். இவ்வளவு கிராமத்துக்கு இருக்கிற ஒரு வீட்டிலும் அதே நடக்கப்படவில்லை. அப்படி அவர் வீட்டில் நடந்த மாதிரி என்னென்ன நாலு வீட்டில் நடந்திருக்கலாம் தானே, அதே மாதிரி நடக்கப்படவில்லை. மருத்துவ பரிசோதனை வந்து தற்சமயம் எத்தனையாம் தேதி அந்த மருத்துவ பரிசோதனை எடுக்கப்பட்டால் தாக்கப்பட்டவர் வந்து காயம் வந்து உள்காயம் எவ்வளவு நாளைக்கு முன்னே இருந்தது கட்டாயம் ஆராயப்பட வேணும். முதலாவது பரிசோதனை அவரது அவர் வந்து இந்த கிராமத்தில் வந்து நீங்கள் விசாரிச்சு பார்க்கணும், அவர் எப்படியாப்பட்டவர் விசாரிச்சு பார்க்கணும். முதல் வந்து சம்பந்தப்பட்ட நபர் வந்து கிராமத்தில் எப்படி சமூக சேவையில் இருப்பாரா, சமூகத்துக்கு ஒத்த ஆளா அல்ல சமூகத்துக்கு எதிர்ப்பான ஆளான்னு முதல் நீங்கள் விசாரிக்கணும். அல்லது குடும்பத்தில் வந்து அவருக்கு சச்சரவு இருக்கான்னு முதல் விசாரிக்கணும். இது இருந்தபோதும் இவர்களெல்லாம் அடுத்த ஆண்டுக்கு என்ன ஆதாரம் இருக்குது? கணவன் மது போதையில் வந்து இரவு தாக்கி இருக்கலாம், அதை இப்போ இப்படி அப்புறம் நான் காலமே தான் போனாங்கள் இவர் மது போதையில் தாக்கினாண்டு குற்றச்சாட்டை மேற்கொள்ளலாம். அவர்கள் மது போதல் இருக்கவில்லை, நீங்கள் தண்டனை கொடுக்கணும். இது நடக்கிற என்ன பிரச்சனைனா,
ஒரு அடிபட்ட உடனே ஆக்சிடென்ட் கேட்டோன்னா நானும் மற்ற கையை வெட்டிட்டு ஓடி போய் இருக்கிறது. இத்தனை மணி நேரத்துக்கு முன்னே மட்டுப்பட்டவனுக்கு தெரிய வேணும். அரெஸ்ட் பண்றதுன்றால் அரெஸ்ட் வரான்ட்டு இருந்திருக்கோம். ஒன்று ஆகிடும், நீங்கள் தாக்கப்பட்ட நபர் இவர் என்ன தாக்கிறாங்க, கோர்ட்ஸ் ஓடுறவன் வந்திருக்கோம், அரெஸ்ட் பண்ணியிருக்கோம். நீங்கள் சும்மா ஒன்றே குற்றவாளி குண்டில் நிப்பாட்ட முடியாது. எந்த ஒரு நபரையும் பொது சேவையில் ஈடுபடுறாங்க. அப்படியானால் போலீசார் என் தண்டனை கொடுத்தார். அரசியல் செல்வாக்கு, அரசியல் செல்வாக்கு, இது வந்து அரசியல் செல்வாக்கு. அவர்தான் முதல் வாளோட வந்தவர். பிறகு வாழை போட்டோடுங்கன்னு எங்கன்ற சொல்லத்தான் அதை பூக்கண்டுக்கு எரிஞ்சு போட்டு கூடாளி எடுத்தோன்னு வந்தேன். நான் கண்ணால் நான் கேட்டோடான்னு நின்றேன். அப்போ இதெல்லாம் ஒரு வாழண்டா அவர் ஒரு குலகாரன் தானே, கிராமத்துக்கு ஒரு குலகாரன் இருக்கிறான்னு தான் நாங்கள் நினைக்கிறோம். வாழை இருக்க வேண்ட விட்டு வாழை இருக்க புழுசை விட்டு தேடி எடுக்கணும் இந்த வாழை. வாழை கண்ணால் கண்டனம். அடுத்ததை அவற்ற முதல்ல வந்து உடைச்சதை அவர்றான் கூடாளியால். அதெல்லாம் போய் நான் அந்த இது பார்த்தேன். நான் அவன் அதில் சொல்கிற முழுக்க ஒன்று கூட உண்மையில் நூற்றுக்கு நூறு வீதம் முழுக்க போய் ஆட்டோவில் கல் கிடந்தது கொட்டன் கிடந்ததுன்றெல்லாம் சொல்லியிருக்கிறான். அதெல்லாம் போய் ஒன்றுமே ஆட்டோவில் இருக்கலாக இருந்தது ரெண்டு சோடா போதிலும் தண்ணி போதிலும் தான் இருந்தது. கட்டைகள் கல்லுகள் எல்லாம் கொண்டு தான் வந்தவை ஆட்டோக்குள்ள. அப்போ உண்மையாகவே எங்களுக்கு ஒரு ஏதோ செய்யணுமென்ற ரீதியெல்லாம் வந்திருக்கணும். கிராமத்தில் நீங்கள் என்னவாக இருக்கீங்க? உறுப்பினராக இருக்கிறேன். அப்போ அவர் சொன்னார் அந்த வீட்டு திட்ட கதையெல்லாம் சொல்லியிருந்தது. வீட்டு திட்ட கதை எம்பியா வீட்டு திட்டம் கொடுக்குற இல்லையே, சந்திரபாபு சாரோ இல்லாட்டி சிறந்த சாரோ வீட்டு திட்டம் கொடுக்குற இல்லை தானே, வீட்டு திட்டம் கொடுக்குற அரசாங்கம். இவர் ஏற்கனவே யாழ்ப்பாணத்தில் ஒரு வீடு எடுத்து அங்கே அதெல்லாம் வித்து போட்டு தான் அங்கே அடி வாங்கி கொண்டு இங்கே வந்திருக்கிறேன். வீட்டு திட்டம் வந்தோடனே நாங்கள் பாதிக்கப்பட்டு, நாங்கள் போராளை பாதிக்கப்பட்டு, மாவீர குடும்பம், போராளி குடும்பம், இவர் தடுப்பில் இருந்தவர் எல்லாம் இருந்தும் சிறுவர் நம்பி தான் இந்த வீட்டு திட்டத்தை உடனடியாக நிப்பாட்டினவர். இந்த ஒரு நாலாவது மூன்றாவது வீடு தான் நின்ற வீடு. அப்போ எங்களை வீட்டில் வீதி. நீங்கள் என்ன செய்து கொண்டிருக்கிறீர்கள்? விவசாயம் செய்யல. அப்போ எங்களை ரோடு தான் இந்த கிராம மட்டங்களில் அந்த 2 மில்லியன் ஒதுக்கீடு செய்து வந்தது. அப்போ எங்களை ரோட்டு சரியான பள்ளம், அங்கால நீண்ட தூரமாக 500 மீட்டர் தான் அந்த ரோட்டு ஃபுல்லாக. அப்போ அவையல் செய்யக்கு 400 மீட்டர் ஃபுல்லாக அந்த ரோட்டு 550 மீட்டர் தான். 430 மீட்டர் அவையிட்ட கேட்டோட அங்கால செய்து போட்டு இங்கால செய்கிறேன் இல்லையா, அதுதான் கொடும் பள்ளம். அப்போ நான் அதுக்காக நான் தான் எந்த வீட்டு முன்னுக்கு செய்யாமல் விட்டாப்பில்ல. நான் போய் ஆர்டிஎஸ் மூலமும் ஆர்டிஎஸ்டும் கிராம செயலாளரிடம் அறிவித்தேன். இது இப்படி இப்படி இந்த இடையில இந்த ரோட்டு நிப்பாட்டிலாது போடுறதை புல்லாக போடுங்க, எங்கள்ட பக்கம்தான் போகலாத இடம் ரெண்டு சொல்லி இல்லை நாங்கள் நிச்சயத்தான் செய்வோம், அது நாங்கள் செய்ததைத்தான் நிச்சயத்தான் செய்வோம், நீங்கள் ஒரு தரம் இங்கே செய்யலான்னு சொன்னப்பில் நாங்கள் கிராம செய்யலாம் எல்லார்டையும் போய் அவையில் எல்லாம் வந்து இந்த ரோட்டாக புல்லாக போட சொல்லி அதிலேருந்து தான் அந்த ஆர்டிஎஸ் உடவியல் முரண்பட்டவர் முரண்பட்டு அதிலேருந்து தான் அவையல் வந்து இல்லை அந்த அவுருத்தி குழு ஒன்று ஒரு குழு ஒன்று இருக்குது அதில் பொருளாளரும் செயலாளரும் தான் அதை மாட்டம் அரைவாசி தான் போடுவோம் ரெண்டு சொன்னால் தான் 11 பேரும் ஜிஎஸ் மூலம் கொமன் ஆர்டிஎஸில் இந்த கொமன் கோரில் மீட்டிங் வச்சு அவளாவே இருக்கும் முன்னிலையில் இந்த ரோட்டை ஃபுல்லாக போடுவோம்னு அந்த 11 பேரும் சொன்னவை. அப்போ அவை ஒரு ஆள் தான் அதில் இல்லை அரைவாசி தான் செய்வாங்கன்னு சொல்லி இல்லையான்னு சொல்லி எல்லாரும் டிஓ எல்லாரும் வந்து இந்த ரோட்டை ஃபுல்லாக போடுவோம்னு சொன்னேன். அதிலேருந்து ஆர்டிஎஸோட அவைகள் கொஞ்சம் முரண்பாடு என்னோட சரியான முரண்பாடு அந்த ரோட்டிலேயே நான் சொல்கிறது அவனை ஒரு புறம்போக்குன்னு தான் சொல்கிறேன். அப்படிப்பட்டதா அந்த எங்கள்ட ரோட்டில் நடக்கிறவரோட ஒரு நிகழ்வுகள் அது ஒன்றுக்குமே மாறி அப்படிப்பட்ட ஒரு புறமான ஒரு ஆள் தான் அவர். அவரும் அவருடைய மனைவியர். நான் அந்த ரோட்லேயே தான் இருக்கின்றேன். அண்டைய கூட அவர்கள் அந்த பெறப்பிர செய்து கொண்டு வந்த சந்திரகுமார் அந்த இதில் எங்களோட ரோட்டிலேயே கூட ஒரு தர வீட்டை கூட வர இல்லை, அவர் வர முடியாது. வெள்ளாடாமல் போனவர்கள் எங்களோட ரோட்டில் வெவ்வேறு டைம் அந்த அயலட்டங்கள் ஒரு தரோடும் கதைக்கிறதும் இல்லை இளமையானவர்கள் அவர்கள் இதுவரையில அப்படியான நானும் அப்படி இல்லை அவர்களும் அப்படியான ஒரு ஒரு சமூகத்திலேயே அப்படியான ஒரு படித்த
நீங்களும் சென்றீர்களா? ஓ, சக நண்பர்களோட நான் ஒரு சேவையாக இவர்களோட சென்று இந்த பணியை செய்த நான் அன்னைக்கு வந்து உண்மையில் வந்து நாங்கள் அவற்ற வீட்டில் வந்து எந்த விதமான இது வந்து எங்களோட சக நண்பர்கள் செய்யலை. அவருக்கு அவர் வந்து அவரோட எந்த விதமான பிரச்சனையும் இல்லை. நாங்கள் எல்லா வீட்டையும் போகிற மாதிரி தான் அந்த அவற்ற வீட்டை போனாங்கள். அவற்ற வீட்டை போவதுக்குள்ள ஏனைய கட்சிக்காரன் வீடுகளுக்கும் போவதுக்குள்ள அவர்கள் வந்து தங்களுடைய மனைவி மேலே விட்டு நாங்கள் கொடுத்த துண்டு பிரசுரங்களை வாங்கி எங்களோட எந்த விதமான வாக்குவாதமும் இல்லாமல் மரியாதையாக அனுப்பினவர்கள். ஆனால் இவருடைய வீட்டு அவருடைய வீட்டு எல்லைக்குள்ளே போவதுக்குள்ளேயே இவருக்கு மற்ற வீதியில் உள்ளவர்கள் தெரியப்படுத்தியோ அல்லது இவருக்கு தயார்படுத்தல் வேறு யாக்களுடைய தகவல் தெரிந்தோ தெரியவில்லை. இவர் தன்னைத்தான் தயார்படுத்தி கேட்டுக்குள்ளேயே நாங்கள் போன உடனே எங்களுடைய 22-23 பேருக்கிட்ட போனாங்கள். யாருமே அவர்கிட்ட தேவையற்ற வார்த்தைகள், அதாவது ஒரு ஒரு ஒருவர் வந்து நிறைய பேர் சின்ன பிள்ளை ஒரு ஒரு எங்களோட வய இந்த வயசுலேருந்து என்னோட பெரிய பெரிய வயசானவர்கள்லாம் இருந்தவர்கள் ஒரு தேவையான தேவையற்ற வார்த்தைகள் வந்து யாருமே கதைக்கவில்லை. அவர் வந்து அவர் ஒருவர் அவ்வளோ பேரையும் ஒரு கேவலப்படுத்துகிற அளவுக்கு தன்னுடைய வார்த்தைகளால் அப்படி காய்ச்சார். ஆனால் அந்த நேரத்தில் எங்களோட நின்றவர்கள் வந்து அந்த அவருடைய வார்த்தை பிரயோகங்களை பார்த்து தங்கள் உணர்ச்சிகளை கட்டுப்படுத்தாமல் கட்டுப்படுத்தியதனால்தான் அவருடைய உடலில் அல்ல அவருடைய மனைவி அவருடைய அவருக்கு எதுவுமே நடக்காமல் இருந்தது. இல்லைன்னு சொன்னால் அவர்களும் அந்த தங்களுடைய உணர்ச்சி வசப்பட்டு அவர் கதைச்ச கதைகளுக்கு சொல்லி கதைகளுக்கு அவர்கள் தங்களை மறந்து செயற்படுவார்களாக இருந்தால் அவருக்கு பாரிய பிரச்சனை வந்து அப்படி என்றால் பொய்யான குற்றச்சாட்டை தான் முன்வைத்திருக்கிறார்கள். உண்மையில் வந்து அவருடைய அதாவது அந்த கேட்டுக்கு அங்கே அந்த அந்த சைட்டுக்கு அந்த கேட்டுக்குள்ளே இருக்கிற ஒரு வரம்பு மாதிரியான ஒரு புட்டி அந்த சீமெண்ட் புட்டிக்கு அங்கால யாருமே போகல. நீங்க வெளியில போகக்கூடாது, எந்த மனுஷன் வெளியில போகக்கூடாது, எந்த வெளியே அவை வீட்டுக்கு வந்து அந்த பிரச்சனை நடந்தது கேட்டு உடைச்சு வேந்தன் திலக்ஷன் வந்து அதுக்கு அங்கால போகல. ஆனால் எல்லாரையும் வந்து அதுக்கு அங்கால வந்து தான் அடிச்சேன்னு சொல்லி சொன்னது. ஆனால் உண்மையில வந்து அவங்க அங்கால போகல. இந்த நியூஸில் இன்றைக்கு இது சம்மந்தமான நியூஸ் வந்து இன்றைக்கு போகுதுன்னு சொன்னால் அந்த ஃபோட்டோ உண்டு, அது நான் எடுத்த ஃபோட்டோ தான். எதிர்ச்சியாகத்து நான் என்னை எதிர்பாராமல் நான் எடுத்த ஃபோட்டோ என் நான் தான் அந்த ஃபோட்டோ எடுத்தேன். அந்த ஃபோட்டோ வச்சு நான் சொல்கிறேன், எதிர்ச்சியாக அவர் கோடாலியை கொண்டு வரும்போது தான் என்னுடைய நண்பர்கள் சொன்னார்கள் வீடியோ எடுண்டு. நான் அந்த டைமில் நான் என்ன செய்கிறேன்னு தெரியாமல் தான் வீடியோவுக்கு பதிலாக ஃபோட்டோ எடுத்தேன். இன்றைக்கு என்னுடைய நண்பர்கள் காப்பாற்றப்பட்டதுன்னு சொன்னால் அந்த ஃபோட்டோவால் தான். ஆனால் உண்மையில் வந்து அவருடைய மேனியில் அவருடைய அங்கத்தில் அவருடைய வைஃபின் அவருடைய மனைவின் அங்கத்தில் கூட யாருமே தொடையலை. என்னென்னு சொன்னால் அந்த 22-23 பேருமே முன்னால் பார்த்துக்கொண்டுட்டவ யாருமே தொடையலை. ஆனால் அவரும் எங்களை தொடையலை. அதனால தான் எங்களோட நாங்கள் எல்லாம் வந்து சரி அவருக்கு நாங்கள் தொடையலை அவரும் எங்களை தொடையலைன்னு சொல்லி விலகி எங்களோட பாட்டுக்கு போகும்போது அவர் உடனே நாங்கள் ஒரு ஒரு 10-15 மீட்டர் தள்ளி போன உடனே அவற்றை மனைவி சொன்னவா, நீங்கள் பொம்பளையில் கை வச்சிட்டீங்கள் நாங்கள் செய்கிறோம், நீங்கள் பொம்பளையில் கை வச்சுட்டு போகிறீங்க தானே, எங்களுக்கு தெரியும் என்ன செய்யணும்னு சொல்லி. அப்போ அதை நாங்கள் என்ன எந்த காதில் கேட்டது. ஆனால் நான் அதை பெருசுபடுத்தலை. என்னென்னு சொன்னால் நாங்கள் இவ்வளவு பேரை நிற்கிறோம், இவங்க ஒரு குடும்பம் மட்டும் எங்களை என்ன செய்ய போகிறாங்களன்னு சொல்லி நான் மற்றவங்களுக்கும் தெரியப்படுத்தலை. பேசாம போய் ஒரு 15 வீட்டோடு தான் நாங்கள் நாங்கள் எந்த நோக்கத்தோடு எப்படி வந்தோமோ அதை செய்துட்டு அப்படி போவதுக்குள்ள இப்படியான தகவல் வந்துச்சுது. என்னென்னு சொன்னால் அவியல் போய் ஹாஸ்பிட்டலுக்கு போகிறக்கு ஆம்புலன்ஸில் போய் இயலாதன்னு சொல்லி அங்கே போயிருக்கேன். அப்போ நாங்கள் ஏற்றுக்கொள்ளை. இல்லைன்னா நாங்கள் அவாவில் தொடாமல் எப்படி, அப்போ நாங்கள் அவாவுக்கு அடிச்சிருந்தால் நாங்கள் குற்றவாளி ஆக போகிறோம்னு சொல்லியிருந்தால் நாங்கள் முன்னுக்கு பொலிசுக்கு போகிறதுக்கு இல்லாட்டிக்கு அடுத்த நடவடிக்கை ஏதாவது செய்கிறதுக்கு முடிவெடுத்திருப்போம். நாங்கள் ஒன்றும் செய்யலை தானே. அதனால் நாங்கள் என்ன செய்தோம்னு சொன்னால் நாங்கள் காலையில் எங்களோட நண்பர்களோட எப்படி ஒன்று சேர்ந்து என்ன திட்டமிட்டு எங்களோட வேலையை செய்ய தொடங்கினமோ அதை இன்றைக்கு முடிச்சிடணுமன்றக்காக நாங்கள் எல்லாம் போனோம். போயிட்டு அதை முடிக்கணுமன்றதை பிளான் பண்ணி கொண்டிருக்கேக்குள்ள ஆனால் இவங்கள் பிளான் பண்ணது தாங்கள் இதை சாதிக்கணுமெண்டு ஒரு அரசியல் செல்வாக்கை பயன்படுத்தி தொலைபேசி ஊடாக போலீஸுக்கு தகவல் போயிச்சுது இவர்கள் இப்படி செய்துட்டார்கள்னு சொல்லி. ஊரில் உள்ளவர் தானே, அதால் இவர் எங்களோட வந்து பேசினவர். அவருக்கும் இவியலுக்கும் உள்ள பழைய பிரச்சனையை வந்து இவங்கள் இந்த பிரச்சனையோட சேர்த்து அவரையும் இதண்டவங்க. ஆனால் அவருக்கும் அவைகளுக்கும் உள்ள பிரச்சனை எங்களுக்கு தெரியாது. ஆனால் இது அவருக்கு உள்ள பழைய பிரச்சனை இதில் ஜாயின் பண்ணிவிட்டேன்.
ஆனால் உண்மையில் நாங்கள் அவருக்கு அடிச்சிருந்தால் என்ன செய்திருப்போம்? அவருக்கோ இல்லை அவருடைய மனைவிக்கோ எங்களோட சக நண்பர்கள் திலக்ஷனோ வேந்தனோ அல்லது எங்களோட வந்தவர்களாவது கை வைத்திருந்தால் எங்களை நாங்கள் காப்பாற்றுவதற்கு முன்னுக்கே பொலிசுக்கு போயிருப்போம். நாங்கள் கடைசி வரைக்கும் பொலிசுக்கு போகலை, நாங்களும் அவையில் தொடையலை, அவையிலும் எங்களை தொடையலை. ஆனால் கதை பேச்சு மட்டும்தானே என்று சொல்லி அதை நாங்கள் பேசாமல் எங்களுக்குள்ளேயே அந்த பிரச்சனை முடிஞ்சுதுன்னு சொல்லி எங்களை வேலையை முடிக்கிறதுக்கு போகக்குள்ள அவங்களுக்கு கோல் வந்தது, நீங்கள் கை வச்சிட்டீங்க அடிச்சிட்டீங்கன்னு சொல்லி. ஆனால் இவர்கள் வந்து போலீஸால் கைது செய்யப்படவில்லை. இவர்கள் நடந்த பிரச்சனையை கூறுவதற்கு தாங்களும் ஒரு கேஸ் என்டிஏ போடணுமன்றக்காக கிளிநொச்சி போலீஸுக்கு போன இடத்துல தான் உங்களுக்கு எதிராக ஏற்கனவே நீங்கள் அவர்களுக்கு தாக்கினீர்கள் என்ற கேஸ் இருக்குது, உங்களை தூக்கி உள்ள போடுறோம்னு சொல்லி தான் போட்டவர்களே தவிர. அப்படி போலீஸு வீட்டில் வந்தோ இல்லாட்டி அவர்கள் நிற்கிற இடத்துலையோ வந்து கைது செய்து அவர்களை கொண்டே உள்ள போடையில். நாங்கள் எந்த மேசன் நெல் பிஸ்னஸ் அவரப்போ நெல் கட்ட போய் நின்றுட்டு வந்தபோது இவர்களும் வந்தவர்கள். இவைகள் வந்து உள்ளுக்கு வேற இவர் சாப்பிட்டு கொண்டிருந்தவர். அப்போ இவைய வரையினம் பண்ணிட்டு உழம்பி கையை கழுவி போட்டு தேர்தல் பிரச்சார நோட்டீஸை வேண்டினது வேண்டாம். அப்போ இவைய போக இவைகளோடு நாங்களும் ரோட்டுக்கு போனாங்கள். எங்களை வீட்டை எத்தனை பிரஜாக்கார் வந்தவையோ நான் சிரித்த முகத்தோடு எல்லார்ட்டையும் வேண்டினேன். அது மாதிரி இவைகிட்டையும் வேண்டினது உண்மை. ஆனால் நான் வந்து கேடைய சின்னத்துக்கு தான் போடுறது சந்திரகுமார் பக்கம். அப்போ பின்ன சரியாண்டு இவையோட கஜோன் வெளியே போக இது ஆடியோஸ் தெரியும் என்ன மாதிரின்னு சொன்னால் ஆடியோ தெரிவு திலக்ஷனை தெரிவு செய்தது. அதில் எந்த மனுஷன் வெடி கொளுத்தினது. அப்போ வெடி கொளுத்து இவன் என்ன இப்போ என்னன்னு சொன்னால் தாங்கள் தெரிவுக்கு இருந்தது வேறு யாரோ, இவையை தெரிவு செய்தது வேறு யாரோ என்ற அந்த ஆதங்கத்தை வச்சு அதில் இவரையும் ஒரு அளவு விட்டுட்டினான். ஆனால் எங்களுக்கும் முந்த பிரச்சனைக்கும் எதுவித பிரச்சனையுமே இல்லை. ஒரு நாளுமே ஜெயிலுக்கு போகாத மனுஷன் நண்டு போய் ஜெயிலிருந்து கோட் சீராக போய் தான் வந்து நாங்கள். அப்போ நாங்கள் இதில் அயலில் இருக்கிறோமெண்டு கூட அவ எங்களுக்கு பார்க்க இல்லை. அப்போ நான் சொல்கிறேன், நீங்கள் பிரச்சாரத்துக்கு வந்த வேண்டாம், பிரச்சாரத்துக்கு கதையை கதைக்கிறாக்கு நீங்கள் என்னதுக்கு இப்போ எங்களோட திரும்ப ஜண்டைக்கு வந்துட்டா. அப்போ நான் சொன்னேன், நீங்கள் ஏன் பிரச்சாரத்துக்கு வந்தவை விட்டு பிறகு எங்களோட வாங்கி நீங்கள்ட்டு கேட்க அவர் கோடாலி எடுத்து வச்சோன்னு சொன்னார். எங்களையும் தான் வெட்டுவேன் அப்படின்னு சொல்லி சொன்னார். அப்போ நான் சொன்னேன், வாங்க நாங்கள் போய் போலீஸில் முறப்பாடு போடுவோம்ண்டு. அங்கே போய் போலீஸில் முறப்பாடு போட போனேன். இவருக்கு அங்கே போய் என்ட்ரி போயிருக்குது, இவரும் அவையோட பிரச்சாரத்துக்கு வந்துடாமன்னு சொல்லி இவரையும் அங்கே கைது செய்திருக்கேன்னு சொல்லி. அப்படி என்று சொன்னால் ஒரு பெண்ணாக பொய்யான ஒரு தகவலை வழங்கி இருக்கிறாரா? ஓ, அவையால் அந்த பழைய கோபத்தை வச்சு எங்களை இதுக்குள்ள சாதிச்சிருக்கிறேன். இப்பொழுது ஒரு ஊடகத்தில் நாங்கள் பதிவு செய்தால் இத்தனை உறவுகள் தவறான தகவலை தருகிறேன் என்று சொல்லுவார்கள் என்று தெரிந்தும் பொய்யான தகவலை எமக்கு வழங்கினார் என்று சொல்கிறீர்கள்? வழங்கியிருக்கிறேன், அப்படித்தான் கதைச்சிருக்கிறேன். ஆனால் எங்களுக்கும் இந்த தேர்தல் பிரச்சாரத்துக்கும் எதுவித இது பிரச்சனையுமே இல்லை. இந்த இவரை வந்து சாதி இழுத்து கதைக்கிறாரு, வடக்கத்தையான் வடக்கத்தையான் என்று நடுக்க சாதி இழுத்து கதைப்பினான். அப்போ நாங்கள் நான் சாதி பிரச்சனை அது சாதி வடக்கத்தையானண்டா என்னன்ட்டு நான் கேட்டது. அப்போ நான் இதுக்கு தான் முறப்பாடு போட இவரை நான் கூட்டிக் கொண்டு அங்கே போனேன். எங்களுக்கு அங்கே என்ட்ரி போட்டிருக்காமண்டி இவர் அங்கே தடுத்து வச்சிருந்தது. நான் கடையெல்லாம் சாப்பிட்றது அப்பாண்டே மனசு கோழி ரஜ காஞ்சி போட்டு வீட்டை சாப்பிட வரைஞ்சு கூட நான் போனது போவேல் வந்துட்டு போவேன். நானுவே கை கொடுத்து ரோட்டடியில் நின்றேன். இப்போ இவன் என்ன என்னோட நிலகப்பிறன் முரண்பாடு இந்த மண் பறிச்சு ரோட்டு வேலை செய்த நேரம் எங்களோட இடத்துல கடும் பள்ளம், அதுக்கு மண்ணே பறிக்கையில் காணப்பட்டி ரோட்டையும் பட்டி நாசம் கட்டி தான் இது என்ன பண்ணு. அப்போ அதுலேருந்து நாங்கள் ஆரம்பத்துலேருந்து கொலிக்கு வந்தால் இருந்தாங்க கிரோல் மண் பறிக்கணும் மக்கிய பறி தான் ரோட்டையும் திருத்திக்கல காசெல்லாம் அடிக்கிறான் அவன். அப்போ நாங்கள் அதுகள் கேட்டு போடுற இடத்துல அவன் சண்டையை பிடிக்கிறான். அந்த மாதிரி எங்களுக்கு வணக்கம் ஒரு கோதாம இல்லை. இப்போ சும்மா தான் எங்களோட வந்து கொழுகுறோம். நாங்கள் நேர்மையாக போனால் அவன் தீங்கு வழியாக தான் போகிறான். இப்போ நான் போய் சொன்னால் மோட்டோக்கிரன் இப்படி ரோட்டை வெட்டுதான்னு சொல்ல நீ வேலியை உள்ளுக்கு தள்ளி போடான்னு சொல்கிறான். வேலியை எங்களோட அளவுலாம் இருக்குது வேலி. அப்போ அதிகாரத்தை கொண்டு வேறு சும்மா எங்களோட வந்து வந்து முரண்பர் பண்டையை நாங்கள் போலீஸில் போய் இவ்வளோ பிரச்சனையும் போய் நான் என்ட்ரி கொடுக்குறேன் போலீஸ் எந்த என்ட்ரி எடுக்கிறாங்க. போலீஸ் போன காய்ச்சி காய்ச்சி கொண்டு எங்களை அடைக்கிற நோக்கத்தெல்லாம் இருக்காமலேயே போலீஸ்காரன் ஒரு என்ட்ரியும் எடுக்கு எந்த காவல் இந்த கிள்ளிச்சு. அப்போ அவைக்கு ஃபோன் பண்ணோன்னா அவை சடைஞ்சி சடைஞ்சி போய் போன காய்ச்சி போட்டு எங்கள் மூணு பேரை தூக்கி உள்ளே போட்டு விடுவாங்க. தெரியுமா பட்ட பேர் தெரியும் தமிழ் தான் காய்ச்சல். நீங்கள் போலீசாருக்கு இதனை தெரியப்படுத்த தெரியப்படுது. நாங்கள் எந்தி கொடுக்க எங்கள்கிட்ட எந்தி எடுக்கணும் இல்லை. நீங்கள் நில்லுங்க சேர் இருங்க இருங்கன்னு கதிரையை தான் தெரியணும் இருக்கிற மாதிரியே எங்கள்கிட்ட ஒரு முறப்பாடு எடுக்காம தான் எங்களை அடைச்சது. இப்போ நாங்கள் ஒரு சண்டை நடந்ததுன்னு சொன்னால் அவன் என்ன போலீஸ் வந்து அந்த வீட்டில் விசாரிக்கணும் என்ன நடந்தது என்ன பிரச்சனைன்னு போலீஸ் விசாரிக்காமல் நடக்குது எங்களை. அப்போ மேலதிகாரத்து சப்போர்ட் இல்லை எங்களை அடைச்சது. அப்போ நாங்கள் வந்து இவனுக்கு அடிக்காமல் போய் தான் ஒரு நாள் இருந்தேன்னு சொல்லி கவலையாக இருக்க வழியே மதுமாதிரி நாங்கள் இவனுக்கு அடிச்சிட்டு போயிருந்தோம் ஒரு பிரச்சனை. நாங்கள் 10 நாள் 25 நாளைக்கு இருந்துட்டு வெளியில் வந்திருக்கணும். அரசியல் செல்வாக்கு இருக்குன்றது எங்களுக்கு மற்றது உங்களுக்கு நீங்கள் விசாரித்து பார்த்தீங்களன்னு சொன்னால் தெரியும். அரசியல் செல்வாக்கு இருக்கிறதால தான் அவர் அங்கேயும் ஒரு வீட்டு திட்டத்தை எடுத்து காணியையும் பித்து போட்டு திருப்பி இங்கேயும் வந்து
இப்படியான மோசடி செய்கிறவர் வந்து அவருக்கு இப்படி நடந்த பிரச்சனை எல்லாம் ஒரு சின்ன பிரச்சனை தான் இருக்கும். அரசியல் செல்வாக்கு இருக்கிறதால ஏன்னா சொன்னால் அரசியல் செல்வாக்கு இருக்கிறதால நாங்கள் 23 பேர் போன இடத்துல வந்து 23 பேரையும் வந்து ஒருதன் அதாவது ஒரு மனைவியும் ஒரு மனுஷனும் மனுஷியும் வந்து ஒரு நாடகத்தினூடாகவே இன்றைக்கு அரசியல் செல்வாக்கை வச்சு அவ்வளோ பேரையும் வந்து அவ்வளோ பேரும் வருவாங்க. இப்போ நாங்கள் போன அவ்வளோ பேரையும் கூப்பிடுவோம். கூப்பிட்டு வந்து நாங்கள் அங்கே வந்து சாட்சி சொல்லுவோம். அரசியல் செல்வாக்கு இருந்தால் மோசடி செய்யலாமா? ஓ, அரசியல் செல்வாக்கு இருந்தபடியால் தான் எங்களுக்கு வந்து நாங்கள் வந்து கொண்டு போய் பிரசுரம் அதாவது எங்களோட தேர்தல் பிரச்சாரத்தில் வந்து நாங்கள் கொண்டு போய் ஒட்டப்பட்டது பிரச்சாரம் செய்யப்பட்ட கட்சியும் அவர் வந்து எங்களுக்கு எதிராக நின்றவர் சொன்னால் அவர் வந்து அரசியல் அரசாங்கத்துக்கு சார்பான கட்சியும் என்றதால் போலீஸ் வந்து அவருக்கு சார்பாக இந்த பிரச்சனையை எடுத்தாங்க. நாங்கள் ஏனைய பிரசுரங்கள் துண்டு பிரசுரங்களை உரிப்பதும் சந்திரகுமார்ட்ட போஸ்டில் விட்டுறதான் நான் வெற்ற வேலை. நானே என்னுடைய மோட்டர் பைக் லைட்டில் பார்த்துருக்குறேன். அவர் சந்திரகுமார்ட்ட ஆளுன்றது எனக்கு கன்ஃபார்மாக சொல்லக்கூடிய மாதிரி இருக்குது. அவர் சந்திரகுமார்ட்ட செல்வாக்கை வச்சு தான் இன்றைக்கு அவர் போலீஸுக்கு எங்களுக்கு எதிராக கேஸை போட்டு எங்களுடைய அகல உள்ள வச்சவர். ஆனால் இவர்களை மது போதையில் வந்து இவெல்லாம் செய்தவை என்று சொல்கிறத வந்து ஒருபோது நாங்கள் ஏற்றுக்கொள்ள மாட்டோம். ஊர் மக்களும் ஏற்றுக்கொள்ள மாட்டோம். இதைத்தான் பெண்ணின் மீது தாக்கவில்லை, பெண்ணின் மீது தாக்கவும் இல்லை, அல்லது பெண்ணிலும் தாக்கவில்லை. அவருடைய உடலில் அவருடைய மேனியில் ஒரு அங்கத்தில் கூட எங்களோடு வந்த எவருமே தொடவில்லை. இதுதான் உண்மை. நான் இந்த கிராமத்தில் கடந்த 35 வருடங்களாக வாழ்ந்து வரேன். நான் ஒரு ஓய்வு நிலை அதிபர். இந்த கிராமத்து பாடசாலை சிவநகராத்தாக்க பாடசாலையில் 10 வருடங்களாக கடமையாற்றினேன். அப்போ இந்த பிரச்சனையில் சம்மந்தப்பட்ட இந்த செலெக்ஷன் பேந்தன் பாபு இவர்களை நான் சின்னன்லேருந்தே தெரியும். சின்னன்லே நல்ல பண்புள்ள குடும்பத்தில் பிறந்தவர்கள். இவர்கள் மதுபோதையை பாவித்திருக்கிறார்கள் என்பதை நான் ஏற்றுக்கொள்ள மாட்டேன். அதே போல் இந்த சமூகமும் இதை ஏற்றுக்கொள்ள மாட்டாது. ஏனென்றால் அவர்கள் தனிப்பட்ட தமிழ் கட்சிக்காக பொது அமைப்புகளில் இருந்து கொண்டு பொதுவான தொண்டுகளை செய்கிறவர்கள். எனவே அவர்களை பற்றி இப்படி வீணான ஒரு பழியான ஒரு இதை சுமத்துறது எங்களை இந்த கிராமமோ இல்லை இந்த மாவட்டமோ ஏற்றுக்கொள்ள முடியாது. நான் நினைக்கிறேன் இவை என்ற குடும்பத்துக்கு இதுதான் வேலை போல அடக்கு. இந்த சட்டையை கிழிச்சிட்டு போகிறதும் நான் நினைக்கிறேன் இவர்களுக்கு ஏதோ வருத்தம் இருக்குது போல அடக்கு. அந்த சட்டையை கிழிக்கிறது அவர்களுடைய ஒரு பண்பாக தான் இருக்குது. என்ன அவையல் ஒரு என்ன உளவியல் சார்ந்த அல்லது அந்த குடும்பம் சார்ந்த பிரச்சனையாக இருக்கணும். இந்த பிரச்சனைக்கு நான் இதில் ஈடுபடவும் இல்லை. ஆனால் நான் இந்த கிராமத்தில் வசிக்கிற நான் என்றபடியால் இவர்களுடைய இந்த வீணான இந்த பழி சுமத்தலை என்னால் தாங்கிக் கொள்ள முடியாது. எனவே நான் இந்த கட்சி சார்ந்தும் இங்கே நான் உங்களுக்கு கூற இல்லை, உண்மையான கருத்தை நான் சொல்லியிருக்கேன். ஆம் ரோகலே, சிவநகர் பகுதியில் தேர்தல் பிரச்சாரத்திற்காக சென்றவர்கள் தங்களுடைய மனைவியை பெண்ணை தாக்கிய சம்பவத்தை நாங்கள் ஏற்கனவே பதிவு செய்திருந்தோம். இங்கே மாற்று கருத்தினை தெரிவித்த குற்றச்சாட்டப்பட்டவர்கள் ஒரு சிலர் மட்டுமல்ல, அங்கே சென்றவர்கள் அது தவிர அவர்களை அறிந்தவர்கள் ஊர் மக்கள் அந்தந்த கிராமத்தின் பெண் தலைவிகள் என்று சொல்லி அனைவரும் தங்களுடைய கருத்துக்களை சொல்லி இருக்கின்றார்கள். தமிழ் தேசிய கூட்டமைப்பு கட்சிக்கான ஆதரவு என்பது இவர்களுடைய ஒரு கொள்கையாக இருக்கின்றது. அந்த இவர்களுடைய அந்த ஆதரவு பயணத்தில் இடம்பெற்ற இந்த அசௌகரியமான சம்பவங்கள் எது சரி எது பிழை என்பதை நிச்சயமாக இவர்களுடைய கருத்தின் மூலம் இவர்களுக்காக வந்து பேசியவர்கள் படித்தவர்களாக இருக்கிறார்கள், பண்புள்ளவர்களாக இருக்கின்றார்கள், பெண்களாக இருக்கின்றார்கள், சம்பந்தப்பட்டவர்களாக இருக்கின்றார்கள். இங்கே ஒரு ஊடகமாக ஒரு தீர்ப்பு என்பது போலீஸ் தரப்பில் சரியான முறையில் நடவடிக்கை எடுக்கப்பட்டிருக்கும், அது தவிர மருத்துவ சான்றிதழ் சரியாக இருந்திருக்கும் என்று ஒரு பெண்ணின் அழுகுரல் என்பதை நாங்கள் உடனடியாகவே பதிவு செய்திருந்தோம். மாற்று கருத்தினை அவர்கள் முன்வைப்பதற்காக எங்களை அழைத்த வேளை நாங்கள் இங்கே இரவு வேளையிலும் கூட அவர்களுக்காக இங்கே வந்து நின்றோம். ஏனென்று சொன்னால் உண்மை என்பதை மக்கள் நீங்கள் அறிய வேண்டும். வணக்கம்.